शुक्लाम्बरधरं विष्णुं यशोवर्णं चतुर्भुजं प्रसन्ननदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। अरुणां करुणादरङ्किताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पपवनचापां मणिमालविराभृतामयोगैः अथ विद्येव विभवये भवानी। ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஜெகன்மாதாவான பரமேஸ்வரியோட வைபவத்தை சிந்தனை பண்ணுறது அப்படின்னு சங்கல்பம் பண்ணி கொண்டு அம்பாளுடைய வைபவத்தை நம்ம சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கோம். ஷியாமலா நவராத்திரி உற்சவமானது கோலாகலமாக நடந்துட்டு இருக்கு. அம்பாளுக்கு விசேஷமாக ஷியாமலா நவராத்திரி இந்த மாக மாசத்தில் வரக்கூடியதான இந்த நவராத்திரத்தினுடைய வைபவம் தந்திர சாஸ்திரங்கள்லையும் சரி தேவி மகாபாரதத்திலையும் சரி விசேஷமாகவே சொல்லியிருக்கா. நான்கு நவராத்திரங்களில் இந்த நவராத்திரியிலையும் விசேஷமாக பரதேவத்தை ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். ஸ்ரீவித்யா உபாசகா பொதுவாக நான்கு நவராத்திரிகளில் வசந்த மாசத்தில் வரக்கூடிய வசந்த நவராத்திரியில் மகா திரிபுர சுந்தரியையும், புரட்டாசி மாதம் வரக்கூடிய சாரதா நவராத்திரியில் சண்டிகா பரமேஸ்வரியையும், மாக மாசத்தில் வரக்கூடியதான மாக நவராத்திரியில் ராஜமாதரீஸ்வரியையும், ஆஷாட மாசத்துல வரக்கூடிய ஆஷாட நவராத்திரியில மகாபராகியும் உபாசனை பண்றது அப்படிங்கிற சம்பிரதாயத்தோட ஸ்ரீவித்யா உபாசகா பரமேஸ்வரியான அம்பாளை உபாசனை பண்ணுவா. அதே போல இந்த 9 தினங்களும் ஜெகன்மாதாவான பரமேஸ்வரிய விசேஷமா ஆராதனை பண்றது அப்படின்னு, இந்த 9 தினங்கள் அம்பாளை ஆராதனை பண்ணினாக்க சகல விதமான க்ஷேமங்களுமே உண்டாகும் அப்படின்னு பெரியவாள்லாம் விசேஷமா சொல்லுவா. எந்த ஒரு உபாசனா மார்க்கத்திலையும் போகம் மோட்சம் ரெண்டுமே சேர்ந்து கிடையாது. எச்சதத்ர போக நச்ச தத்ர மோக்ஷ எச்சதத்ர மோக்ஷா நச்சதத்ர போகா ஸ்ரீசுந்தரி சாதக பூங்கவானாம் போகச்ச மோக்ஷ்ச கரஸ்த ஏவ அப்படின்னு சொல்லிட்டு விசேஷமா, எந்த இடத்துல போகம் உண்டோ அங்க மோட்சம் கிடையாது, எந்த இடத்துல மோட்சம் உண்டோ அங்க போகம் கிடையாது. ஆனா லலிதா மகா திரிபுர சுந்தரியை யாரு உபாசனை பண்றாலோ அவளுக்கு போகமும் உண்டோ மோட்சமும் உண்டோ அப்படின்னு விசேஷமா தந்திர சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கான். அப்படி பரமேஸ்வரியான அம்பாளை எப்பொழுதும் விடாத ஆராதனை பண்ணணும் அப்படின்னு காமாட்சி பரதேவதையுடைய அற்புதமான ஒரு வைபவத்தை நம்ம சிந்தனை பண்ணினோம். மீனாட்சி பரதேவதையை பத்தி ரொம்ப விசேஷமா நம்ம சிந்தனை பண்ண போறோம். இந்த நவராத்திரியில மதுராபுரி கஷேத்திரத்துல பிரகாஷிக்கக்கூடிய ஜெகன்மாதா மீனாட்சி ராஜராஜேஸ்வரி ஸ்வரூபத்திலையும் ராஜமாதங்கி ஸ்வரூபத்திலையும் ரெண்டு வடிவங்களோடையுமே பிரகாஷிக்கலான்னு சொல்லுவா. முத்துஸ்வாமி தீட்சிதர் மீனாட்சி பரதேவதை மேல 15 சாகித்யங்கள் பண்ணியிருக்க, அந்த சாகித்யங்கள்ல 3/4 சாகித்யங்கள் சாகித்யத்துல ராஜராஜேஸ்வரி ஸ்வரூபத்திலேயே தான் அம்பாளை வர்ணனம் பண்ணியிருக்க, ராஜமாதங்கீஸ்வரியாவும் வர்ணனம் பண்ணியிருக்க. சங்கராச்சாரியாலும் ஜெகன்மாதா ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது ஸ்ரீ வித்யாம் சிவபாவபாக நிலையாம் ஸ்ரீகார மந்திரோஜலாம் ஸ்ரீசக்ராங்கித பிந்து மத்திய வசதியும் அப்படின்னு ஸ்ரீசக்கரத்துல வசிக்கக்கூடியவளும் ராஜராஜேஸ்வரியுமான மீனாட்சியாக சங்கராச்சாரியாலும் வர்ணனம் பண்ணியிருக்கா. அப்படி மதுராபுரி கஷேத்திரமே ஸ்ரீசக்கரம் அப்படின்னும், பிந்து ஸ்தானத்துல மகாகாமேஸ்வரியா மீனாட்சி அப்படின்னும், பிந்து ஈசான்யத்துல சோமசுந்தரேஸ்வரர் மகாகாமேஸ்வரராக இருக்கிறார் அப்படின்னு பிரசன்ன ஸ்ரீபுர மகாத்மியமானது விசேஷமா சொல்றது அப்படின்னு சொல்லுவா. அப்படி ரொம்ப விசேஷமான மீனாட்சி பரதேவதையினுடைய மகிமைகள் ரொம்பவும் ஆச்சரியமானது. ஷியாமா சாஸ்திரிகளுக்கு காமாட்சி எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்காங்கிறது தெரியும், அதையும் நம்ம சிந்தனை பண்ண போறோம். அதற்கு முன்னாடி மீனாட்சி எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கா ஷியாமா சாஸ்திரிகளுக்குங்கிறது தான் விசேஷமா நம்ம சிந்தனை பண்ண போறோம். இப்போ சங்கீத மும்மூர்த்திகளில் சிரேஷ்டமானவர் ஷியாமா சாஸ்திரிகள். சங்கீத மும்மூர்த்திகள் 3 பேருமே பெரிய ஸ்ரீவித்யா உபாசகா தான். முத்துஸ்வாமி தீட்சிதர் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர் கமலாம்பா நவாபரணம்னு அற்புதமான ஒரு கிரந்தத்தை பண்ணியிருக்க முத்துஸ்வாமி தீட்சிதர். அதே போல ஷியாமா சாஸ்திரிகள் அதி விசேஷமாக ஜெகன்மாதா மீது அற்புதமான கீர்த்தனைகள் எல்லாம் பண்ணியிருக்க. அதே போல தியாகராஜ ஐயரும் விசேஷமா பரதேவதையான அம்பாள் மீது நிறைய கீர்த்தனங்கள் பண்ணியிருக்காரு. தியாகராஜரும் பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சங்கீத மூர்த்திகள் 3 பேருமே ரொம்பவும் பெரிய ஸ்ரீவித்யா உபாசகா. அப்படி ஷியாமா சாஸ்திரிகளானவர் அம்பாளை தவிர்த்து இன்னொரு தெய்வத்தை பாடல்ல, காஞ்சி காமாட்சி மதுர மீனாட்சி திருவானைகா அகிலாதேஸ்வரி நாகப்பட்டினம் நீலாகராட்சி திருவையாறு தர்மசம்வர்த்தினி புதுக்கோட்டை முருகன்நாயக்கி இவ்வளவே தான் ஷியாமா சாஸ்திரிகள் பாடியிருக்கார் அம்பாள். அப்படி ஒரு சமயம் என்ன பண்றாருன்னு கேட்டாக்க, காஞ்சி கஷேத்திரத்துல போய் காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு தஞ்சாபுரியில பங்காரு காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு தஞ்சாபுரியில இருந்து புதுக்கோட்டைக்கு போற,
புதுக்கோட்டையில ஜெகன்மாதாக்கு பிருகதம்பிகா அப்படின்னு ஆச்சரியமான ஒரு திருநாமம், கோகர்ணம்னு பேரு அந்த க்ஷேத்திரத்துக்கு. பசுவினுடைய காது மாதிரி இருக்கிறதுனால கோகர்ணம் அப்படின்னு பேரு, கோகர்ணேஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பேரு. அம்பாளுக்கு பிருகன்நாயகி பிருகதம்பிகா அப்படின்னு பேரு. அந்த க்ஷேத்திரமானது வகுல மரங்கள் சூழ்ந்த வனமா இருந்ததான், அதனால அந்த க்ஷேத்திரத்துக்கு வகுடவனம் அப்படின்னு பேரு. அந்த புதுக்கோட்டையில இருக்கிற பிருகதம்பிகா மேல ஆச்சரியமா பிருகதம்பா ஆரியா சதகம்னு ஒரு பெரிய மகான் பண்ணிருக்க 100 ஸ்லோகங்கள். அந்த 100 ஸ்லோகங்கள்லயுமே விசேஷமாக ஜெகன்மாதாவை ஸ்ரீவித்யா ஸ்வரூபினியாவே வர்ணனம் பண்ணியிருக்கார். காஞ்சிபுரத்துல காமாட்சி எப்படி மகாத்ரிபுர சுந்தரியா சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபமா இருக்காளோ, அதே போல புதுக்கோட்டையில பிருகதம்பிகாவும் ஸ்ரீசக்கரத்தினுடைய மத்தியத்தில பிரகாசிக்க கூடியவளாகவும் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபினியாவுமே இருக்கா அப்படின்னு விசேஷமா சொல்ற. அந்த க்ஷேத்திரத்துல போய் கோகர்ணேஸ்வருணி ராணி அப்படின்னு பிருகதம்பிகா மேல ஆச்சரியமா ஷியாமா சாஸ்திரங்கள் சாகித்யங்கள் எல்லாம் விசேஷமா பண்ண, அப்படி பிருகதம்பிகா மேல அற்புதமான சாகித்யங்கள் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே அம்பாளையே ஸ்மரிச்சு கொண்டு புதுக்கோட்டையில இருந்து மறுபடியும் தஞ்சாவூருக்கு வர, அவருக்கு எப்பொழுதும் பங்காரு காமாட்சியோட நினைப்பு தான். பிரத்யக்ஷமாவே பங்காரு காமாட்சியோட பேசுற, நம்ம மாத்துல இருக்கிற அப்பா அம்மாவோட நம்ம எப்படி பேசுவோமோ அதே மாதிரி ஷியாமா சாஸ்திரிகள் பங்காரு காமாட்சியோட ஹேம காமாட்சியோட பிரத்யக்ஷமாவே பேசுவார். ஊர்கதை உலகத்துக்கு அதை முதற்கொண்டு பேசுவாரா, அந்த அளவுக்கு ஷியாமா சாஸ்திரிகள் காமாட்சி அம்பாள் மேல அதீதமான ஒரு பக்தியை வச்சிருந்தார். அவர் பக்திக்கு கட்டுப்பட்டு கரும்பு வில்லையும் புஷ்பவானங்களையும் பாஷாபுஷங்களையும் ஏந்தி கொண்டு சாட்சாத் காமாட்சி மகாத்ரிபுர சுந்தரியே பிரத்யக்ஷமா பேசுவா அப்படின்னா ஷியாமா சாஸ்திரிகளுடைய மகிமையை யாராலையும் சொல்லவே முடியாது. அவரை வந்து புருஷ ரூபத்துல இருக்கிற காமாட்சியே சொல்லுவாளாம். அந்த காலத்துல புருஷ ரூபத்துல இருக்கிற காமாட்சி தான் ஷியாமா சாஸ்திரின்னு, அந்த அளவுக்கு தேவி பக்தி, அந்த அளவுக்கு ஸ்ரீவித்யா சாஸ்திரங்கிற நிபுணத்துவம். முத்துசுவாமி தீட்சித எல்லா க்ஷேத்திரத்துல இருக்கிற தேவி மூர்த்தங்களை பாடும் பொழுதும் ஸ்ரீவித்யா ரூபத்தோடையே பாடினர், ஸ்ரீவித்யா சம்பந்தமாவே பாடினர். ஆனா ஷியாமா சாஸ்திரிகள் காமாட்சியை பத்தி பாடும்பொழுது கூட நிறைய கீர்த்தனைகள்ல உருகி உருகி பாடியிருக்காரே தவிர்த்து ஸ்ரீவித்யான ஸ்ரீவித்யனுடைய தாத்பரியங்களை ரொம்பவும் கொண்டு வரல. ரொம்ப ஷியாமா சாஸ்திரங்களும் ஸ்ரீவித்யா சம்பந்தமா அம்பாளை பத்தி பாடின கீர்த்தனைகள் வந்து ரொம்பவுமே ரொம்ப ரேரா தான் பாடியிருக்க. என்னாக்க பக்தி பாவத்திலேயே மாத்ருபாவத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடியவர் ஷியாமா சாஸ்திரிகள் பரதேவதையின் மேல. அப்படி ஆச்சரியமாக ஷியாமா சாஸ்திரிகள் ஜெகன்மாதாவான காமாட்சி மகாத்ரிபுர சுந்தரியை ஸ்மரிச்சு கொண்டு என்ன பண்றாருன்னு கேட்டாக்க புதுக்கோட்டையில இருந்து அப்படியே தஞ்சாவூருக்கு வந்துட்டே இருக்க, அப்போ வயசான ஒரு கழவனா பெரிய ஒரு கழிய கையில ஊட்டி கொண்டு நடக்கவே முடியாத ஒரு கழவனா சொல்றாரா, தனக்கு தானே பேசிக்கிறார் அந்த கழவனா, காமாட்சி அம்மன் எந்த பாக்கியம் பண்ணினான்னு தெரியல, அவ மேல இத்தனை கீர்த்தனைகள், எங்க ஊர் மீனாட்சி மேல ஒரு கீர்த்தனை பாடக்கூடாதோ அப்படின்னு ஷியாமா சாஸ்திரிகளுக்கு உதிர் உதிர்த்து சட்டுன்னு அப்படி திரும்பி பார்த்தா ஒத்துறையும் காணும். அப்பதான் தெரியறது ஞான திருஷ்டியில சாட்சா சோமசுந்தரேஸ்வரரே தான் மதுரையில வந்து வந்திருக்க அப்படிங்கிறது. ஷியாமா சாஸ்திரிகளுக்கு மீனாட்சி பரதேவத்தை எப்படி அனுகிரகம் பண்றாங்கிறத தொடர்ந்து நம்ம சிந்தனை பண்ணலாம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே.